வணக்கம். வெல்கம் டு கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு வந்து, இப்போ நீங்கள் பேக்ரவுண்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு டைரி ஃபார்ம், ஒரு மாட்டு பண்ணையில் இருக்கும். ஸோ ஒரு மாட்டு பண்ணைக்கு தேவையான உபகரணங்களை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதை கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக இதை என்ன மிஷினு, என்ன ப்ராடக்ட்டு, என்னென்ன இதை பார்க்க போகிறோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனி பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் வந்து கடந்த 30 வருஷமாக நம்ம அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் சவுத் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டராகவும் நம்ம இருக்கோம். ஏன்னா இன்றைக்கி 30க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு நம்மளோட தொழில்நுட்பத்தை, நம்மளோட மிஷின்ஸை அனுப்பி அவங்களோட விவசாயத்துக்கு நம்ம உதவி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்மளோட எக்யூப்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஃபார்மிங் டிவிஷன், அக்ரிகல்ச்சர் டிவிஷன், டைரி ப்ராடக்ட், டைரி ப்ராசஸிங் டிவிஷன், டைரி ஃபார்மிங் எக்யூப்மெண்ட்ஸ், மில்க் ப்ராசஸிங் எக்யூப்மெண்ட்ஸ், அப்புறம் கோகனட் ப்ராசஸிங் எக்யூப்மெண்ட்ஸ், அப்புறம் இன்டர் கல்டிவேஷன் சொல்லிட்டு ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இதில் பர்டிகுலராக நம்ம டைரி ப்ராடக்ட் எக்யூப்மெண்ட்ஸ்னு வரப்பயே வந்துட்டு, நம்மகிட்ட சாஃப் கட்டர்ஸ் இருக்குது, மில்கிங் மிஷின்ஸ் இருக்குது, க்ரீம் செப்பரேட்டர்ஸ் இருக்குது, கவு மேட்ஸ் இருக்குது, ப்ரெஷர் வாஷர்ஸ் இருக்குது, கவு லிஃப்டிங் மிஷின் இருக்குது, கவு ட்ரிங்கிங் பவுல்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு டைரி ஃபார்முக்கு தேவையான அத்தனை எக்யூப்மெண்ட்ஸுமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் மில்க் ஏடிஎம்ஸ் பண்ணுறோம், மில்க் பேக்கிங் எக்யூப்மெண்ட்ஸ் பண்ணுறோம். ஸோ டைரி ப்ராசஸிங் எக்யூப்மெண்ட்ஸும் பண்ணுறோம், டைரி ஃபார்மிங் எக்யூப்மெண்ட்ஸும் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரெண்டு முக்கியமான எக்யூப்மெண்ட். ஒன்று வந்து இந்த சின்னதாக காம்பேக்டாக இருக்க மல்டி பர்பஸ் வாஷர். இந்த மல்டிபர்பஸ் வாஷர் வந்து நம்ம கவு ஷெட் கிளீனிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கவுவை க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஆடு மாடுங்களை குளிப்பாட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம வீட்டில் இருக்க காரோ டிராக்டரோ ஜேசிபியோ ஏதோ ஒன்று எல்லாத்தையுமே நம்ம கழுவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா லைனாக நம்ம கவு மேட்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இந்த கவு மேட்டை பற்றியும் பார்ப்போம், கவு மேட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுமே இந்த ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னே வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ரெகுலர் வீடியோ அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இந்த சேனல் நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா, இந்தியாவிலேயே இல்லாத மாதிரி ஒரே சேனலில் 6 லாங்குவேஜை நம்ம கொண்டு போக போகிறோம். 6 லாங்குவேஜ்லையுமே அந்தந்த ஸ்டேட்டுக்கு உண்டான அக்ரிகல்ச்சர், அங்கே ஃபார்மிங் எப்படி பண்ணுறாங்க, என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன இம்ப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, ஸோ டோட்டல் அக்ரிகல்ச்சருக்கான கம்ப்ளீட் நாலேஜை நம்ம உங்களுக்கு நம்ம ஷேர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வந்து மல்டிபர்பஸ் வாஷர். இந்த குட்டியாக காம்பேக்டாக இருக்க ஒரு சின்ன வாஷர் எத்தனை வேலைகள் பண்ணுது நம்ம பார்க்கலாம். இது என்னென்ன வேலைக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா, கவு ஷெட்டு க்ளீன் பண்ணுறக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் மாட்டு பண்ணைங்களை க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கீழே போட்டிருக்க கவு மேட்ஸை நம்ம வாஷ் பண்ணுறக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஆடு மாடுங்களை குளிப்பாட்டுருக்கோ கழுவுறக்கோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பாத்ரூம்ஸ் ரொம்ப அழுக்காக இருக்க பாத்ரூம்ஸை ப்ரெஷராக அடித்து க்ளீன் பண்ணுறது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்க காரோ டூ வீலரோ இல்லை ஒரு டிராக்டரோ ஒரு ஜேசிபியோ எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டாக இருந்தாலும் அதை நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு இந்த ப்ரெஷர் வாஷர் யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம இருக்கிறதே ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இது காம்பேக்டாக இருக்கும். 2 HP மோட்டர் இதில். இதோட ப்ரெஷர் வந்துட்டு 130 bar 140 bar வரைக்கும் ப்ரெஷர். நம்ம நார்மலாக காமனாக கிடைக்கிற இந்த மாதிரி ப்ரெஷர் வாஷர்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 110 bar ப்ரெஷர் தான் இருக்கும். ஸோ நம்ம இதில் வந்துட்டு 130 bar 140 bar வரைக்கும் நம்ம ப்ரெஷர் போடுவோம். ஸோ இதை வந்துட்டு இப்போ அதே மாதிரி நம்ம கொடுக்குறது வந்து 20 அடி ஹோஸ் கொடுத்துறோம். இந்த ஹோஸே பார்த்தீங்கன்னா திக்காக இருக்கும். இந்த 130 bar ப்ரெஷரை தாங்கக்கூடிய அளவுக்கு நம்ம ஹோஸ் ஹெவியாக போட்டிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இந்த கன்று வந்து நம்ம அட்ஜஸ்டபிள் கன்று தரும். ஸோ இந்த கன்று நம்ம பாயிண்ட்டாக ஃபோர்ஸ் பண்ணி அடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வைடாக ஸ்ப்ரெட் பண்ணி அடிக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஒவ்வொரு அப்ளிகேஷனாக இப்போ நம்ம டேரெக்டாக இந்த ஃபார்மில் நம்ம யூஸ் பண்ணியே பார்க்கலாம். வாங்க. ஸோ இப்போ இந்த அட்ஜஸ்டபிள் கன்னோட ஒவ்வொரு யூஸஸாக பார்க்கலாம். இல்லை எவ்வளோ ப்ரெஷராக நம்ம அடிக்க முடியும், இப்போ மாடுங்களை குளிப்பாட்டுறதுக்கு என்ன ப்ரெஷர் யூஸ் பண்ணணும், தரையை க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன ப்ரெஷர் யூஸ் பண்ணணும், இப்போ இது மாதிரி கவு மேட்ஸ் போட்டு தான் மேட்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன ப்ரெஷர் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ ஒன்றா பார்க்கலாம். வாங்க. இப்போ இது வந்து நான் ஃபுல்லாக பாயிண்டட் ப்ரெஷர் வச்சுருக்கேன். ஸோ கவு மேட்டோ இது வந்து நான் ஃபுல்லாக பாயிண்டட் ப்ரெஷர் வச்சுருக்கேன். ஸோ கவு மேட்டு இல்லை நம்ம கரை அதிகமாக இருக்கிறதுல நம்ம ப்ரெஷராக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த பாயிண்ட் ப்ரெஷர் வச்சுக்கலாம். ஸோ இந்த ப்ரெஷர் வச்சிட்டோம்னா, இது மாதிரி ஃப்ளவர் மாதிரி வர ப்ரெஷர் வச்சிட்டோம்னா மாடுங்களை கழுவுறக்கோ மாடுங்களை குளிப்பாட்டுருக்கோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ப்ரெஷர் வாஷர் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீடியோ நம்ம ரெண்டு ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ப்ரெஷர் வாஷர் மல்டிபர்பஸ் வாஷர், உனியன் வந்துட்டு நம்ம கவு மேட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கவு மேட் ஏன் போடுறோம், ஒரு பண்ணைக்கு கவு மேட் எதுக்கு போடுறோம்.
ஸோ இப்போ நம்ம மாடுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உட்கார்றப்பையோ படுத்துட்டு இருக்கப்பையோ வந்துட்டு ஒவ்வொரு டைம் உட்காந்து எந்திரிக்கிறப்ப அதோட அந்த காலோட இந்த ஜாயின்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா உங்களுக்கு புண்ணு புண்ணு புண்ணாக இருக்கும். ஸோ அந்த புண்ணு வராமல் இருக்கிறக்கும் ஒரு மாட்டுக்கு அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கிறக்கும் ப்ளஸ் கிளீனிங்க்கு நம்ம ஈஸியாக இருக்குது. இப்போ பாருங்க இது ஃபுல்லாகவே நம்ம சாணி இருக்குது, ஜஸ்ட் ப்ரெஷர் வாஷர் போட்டு அடிக்கிறப்ப அது ஈஸியாக வெளியே வந்துடுது. அதே மாதிரி நம்ம ஜஸ்ட் ஒரு ரேக் மாதிரி வச்சுட்டு இழுத்தோம்னா சாணியை நம்ம ஒரே இதில் க்ளீன் பண்ணிடலாம். இது இல்லாமல் கிரவுண்ட் சர்ஃபேஸ் கிரவுண்டு வந்து ஒரு அன்இவன் சர்ஃபேஸில் இருக்கிறப்ப என்ன ஆகும்னா மாட்டுக்கு புண்ணாகும், அது ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்க முடியாது. ப்ளஸ் அந்த மடியில் வந்துட்டு உங்களுக்கு அது அழுக்க ஆகிட்டே இருக்கும். நம்ம கீழே தலையில் படுத்து படுத்துக்கு அந்த மண்ணோ நிறையா இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு ஹெல்த்தியான ஒரு டைரி ஃபார்முக்கு கவுமேட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கவுமேட்ஸ் நம்மக்கிட்ட எத்தனை மாடல் இருக்குன்னு பார்த்தோம்னா ரெண்டு மாடல் கவுமேட் வச்சுருக்கோம். ஒன்று வந்து இந்த ஸ்ட்ரெயிட், இதெல்லாம் ஸ்ட்ரெயிட் கவுமேட்ஸ், ஸ்ட்ரெயிட் எஜ்ஜட் கவுமேட்ஸ்னு சொல்லுவோம். இன்னொரு மாடல் வந்து இன்டர்லாக்கிங் கவுமேட்னு சொல்லுவோம். இன்டர்லாக்கிங் அப்படின்னா என்னென்னா ஒரு மேட்டி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம், பசில் மாதிரி இருக்கும், ஜாயின் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த கவுமேட்ஸோட நம்மளோட கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தோம்னா கவுமேட்ஸில் வந்து நம்ம ஒரு மேட் வந்துட்டு 38-40 கிலோ வெயிட் இருக்கும். இதுவே மார்க்கெட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவிஏ பாலிமர் எத்தில் வினைல் அசிட்டேட்டின் ஒரு பாலிமரை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மேட் வந்து வெறும் 13-14 கிலோ தான் இருக்கும். கவுமேட் வந்து ஸ்டாண்டர்ட் சைஸ் தாங்க, இது ஒரிஜினல் ரப்பர் மேட், ஒரிஜினல் குவாலிட்டியான மேட்னா டை ஒரே டை தான். இந்தியாவில் இருக்க நீங்கள் எந்த கம்பெனிக்கு போனால் ஒரிஜினல் ரப்பர் மேட் வாங்கினா ஒரே டை தான் இருக்கும். அதோட ஸ்டாண்டர்ட் சைஸ் வந்து பார்த்தோம்னா 6 அடிக்கு 4 அடி இருக்கும், திக்னஸ் வந்து 17 mm திக்னஸ் இருக்கும். ஸோ இதில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ரெண்டு டைப் கொடுக்குறோம், ஸ்ட்ரெயிட் எஜ்ஜும் கொடுக்குறோம், இன்டர்லாக்கும் கொடுக்குறோம். ஸோ கஸ்டமர்ஸ்க்கு அவங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்கோ அதை நம்ம கொடுத்துறோம். ஸோ இப்போவே நம்ம பார்க்கலாம் இந்த மேட் வந்து இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம கண்டினியூஸாக மேட் போட்டுருவதுனால என்ன ஆகுனா மாடுங்களுக்கு புண்ணாகாது, கம்ஃபர்ட்டாக இருக்கும், அதுக்கு அந்த ஹீட் இருக்காது பாடியில், ப்ளஸ் அதுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகுது மடியில் புண்ணாகிறதோ அது காலில் புண்ணாகிறதோ இல்லை வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகிறதோ கம்மியாக இருக்கும் நம்ம மேட்ஸ் யூஸ் பண்ணுறப்ப. ஸோ இத்தனை அதே மாதிரி கிளீனிங்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம மேட் யூஸ் பண்ணுறப்ப. ஸோ இத்தனை அட்வான்டேஜ் உள்ள மல்டிபர்பஸான யூஸ் இருக்கிறதா இந்த கவ் மேட். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ கவு ஷெட்டெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி பார்த்தோம், மாடு குளிப்பாட்டுறதை கழுவுறதை பார்த்தோம், கீழே கவு மேட் போட்டுருந்து அதை க்ளீன் பண்ணுறதை பார்த்தோம். இப்போ நம்ம வெஹிக்கிள்ஸ் வீட்டில் இருக்க 2-வீலரோ 4-வீலரோ இல்லை டிராக்டர் ஜேசிபி பவர் வீடுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லா வண்டியுமே இந்த ஒரே வாஷரில் கழுவ முடியும். அதை எப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட் நம்ம பாருங்கள் எவ்வளோ ப்ரெஷரில் வருதுன்ட்டு டயர்லாம் கழுவுறதுக்கு. இந்த அட்ஜஸ்டபிள் கன்ல வந்து நம்ம 3 விதமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து ப்ரெஷராக ஃபுல் பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறது, உனியனுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் கம்மியாக கழுவுறதுக்கு மாதிரி யூஸ் பண்ணுறது, உனியர் ஃப்ளவர் மாதிரி விரிஞ்சு ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணி. ஸோ 3 பாயிண்ட் இருக்குது. இதில் மெயின் உனியர் அட்வான்டேஜ் பார்த்தோம்னா வெறும் ஒரே பக்கெட் செலவில், ஒரு பக்கெட்டோட செலவில் நம்ம மொத்த காரையும் கழுவி முடிச்சிடலாம். இதுவே நம்ம நார்மலாக ஹோஸ் போட்டு அடிக்கிற மாதிரி இருந்தால் மினிமம் ஒரு 5-6 பக்கெட் தேவைப்படும். நம்ம வெறும் ஒரே பக்கெட் செலவில் இந்த ஒரு கம்ப்ளீட் காரை நம்ம வாஷ் பண்ணிடலாம். இது மட்டும் இல்லாமல் இதிலே நம்ம ஃபோம் வாஷ் பண்ணிக்கலாம். ஃபோம் வாஷ் பண்ணி சின்ன ஒயிட் கலர் கேன் ஒன்று கொடுத்துருவோம். இப்போ அது பார்க்கலாம் ஃபோம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம பாயிண்ட்டாக ப்ரெஷர் வச்சுட்டு ஃபோர்ஸ் டயர்லாம் எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். பாடியெல்லாம் க்ளீன் பண்ணுறப்ப இந்த ப்ரெஷர் வச்சு கழுவிக்கலாம். ஸோ இந்த இதில் வந்து நம்ம கார் வாஷோ ஷாம்புவோ ஃபோமோ ஏதோ ஒன்று மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி ஸ்ப்ரே பண்ணி எப்படி வாஷ் பண்ணாங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபோம் எல்லாமே ஃபோமோ ஷாம்புவோ கார் வாஷ் எதாக இருந்தால் நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம நார்மலாக வாஷ் பண்ணால் அது போதும். இது நம்ம மொத்த கார் வாஷ்க்கும் சேர்த்து நம்ம வெறும் ஒரே பக்கெட் தண்ணி தான் நம்ம செலவு பண்ணியிருக்கோம். இதே நம்ம நார்மலாக ஹோஸ் போட்டு அடிக்கிற மாதிரி இருந்தால் 5-6 பக்கெட் நம்மளுக்கு செலவாகும். ஸோ இன்றைக்கோட நம்ம பதிவில் வந்துட்டு நம்ம மல்டிபர்பஸ் வாஷர் என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம், அது எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறத பார்த்தோம், கவுமேட்டோட பெனிஃபிட்ஸ் பார்த்தோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அது மல்டிபர்பஸ் வாஷர்லேயே வந்துட்டு கார் எப்படி கழுவுறது, அது எப்படி ஃபோம்ஸ் பேப்பர் எல்லாமே கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்த்தோம். இப்போ பார்க்குற உங்களுக்கு வந்து டவுட் இருக்கலாம், இப்போ எனக்கு வந்து மல்டிபர்பஸ் வாஷரோ இல்லை கவுமேட்டோ வேணும்னா நான் எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம கீழே வந்துட்டு நம்ம சேல்ஸ் டீமோட நம்பர் உங்களுக்கு ஸ்க்ரோலிங்லேயும் வரும், கீழே ஸ்ட்ரிப்லேயும் நம்ம சேல்ஸ் டீமோட நம்பர் இருக்கும். நீங்கள் அவங்களுக்கு ஜஸ்ட் கால் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாடல் வேணும் நீங்கள் ஃபைனல் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் வந்து எங்களுக்கு ஆன்லைன்லையோ கேஷ் டெபாசிட்டாவோ இல்லை கூகுள் பே ஃபோன்பே இருக்குது. நாங்கள் எல்லா டைப்ஸ் ஆஃப் பேமெண்ட் மெத்தட்ஸும் அக்செப்ட் பண்ணுறோம். ஆல் டைப்ஸ் ஆஃப் டெபிட் கார்டு அக்செப்ட் பண்ணுறோம், கிரெடிட் கார்டு அக்செப்ட் பண்ணுறோம், யூபிஐ பேமெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் இருக்குது.
ஸோ அந்த ஏதோ ஒரு பேமெண்ட் மெத்தடில் நீங்கள் நம்மளுக்கு பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த ப்ரெஷர் வாஷர்னா நீட்டாக ஒரு பாக்ஸில் பேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்சல் சர்வீஸ் நம்ம புக் பண்ணி விட்ருவோம். இது ப்ரெஷர் வாஷர் உன்னியர் டைப்பும் இருக்குங்க, இது வந்து இம்போர்ட்டட் டைப், நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். இதே உன்னியர் டைப் வந்து இந்தியன் மேக்கு, நம்ம ஓன் மோட்டர் போட்டு ஹெச்டிபி பம்ப் போட்டு அது நம்ம வேறு ஒரு பதிவில் அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் கவுமேட்ஸே நம்ம ரெண்டு வெரைட்டிஸ் பார்த்தோம். இது எது வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் லீடிங் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் கூட நமக்கு டைப் இருக்குது. ஸோ அந்த பார்சல் சர்வீஸில் உங்களுக்கு நியரஸ்ட் பார்சல் சர்வீஸ் எது இருக்கோ அதில் நம்ம புக் பண்ணி விட்ருவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதை தேவைப்படுற மற்றவங்க நீங்கள் ஷேர் பண்ண, ஒரு மாட்டு பண்ண வச்சுக்கலாம், இல்லை அவங்களுக்கு மல்டிபர்பஸ் வாஷர் தேவைப்படலாம், இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு நீட் இருக்குது, இந்த ரெண்டுமே யூஸ் இருக்கவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். நாங்களும் எங்கள் டீமும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி நிறையா ட்ராவல் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஃபார்ம்லேயும் என்னென்ன டெக்னாலஜிஸ் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் என்னென்ன ஃபார்மிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி மிஷின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அந்த மிஷின்ஸோட சேல்ஸ் ஆஸ்பெக்ட் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாமல் அந்த மிஷின் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும், அது லாங் லைஃப் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும், சின்ன சின்ன சர்வீஸ் வந்து அந்த அக்ரிகல்ச்சர் எக்குமே நீங்களே எப்படி சர்வீஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு சேனல் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு நாலேஜ் ஷேரிங் சேனலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே தேங்க்யூ. கண்டினியூஸாக நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க பாரதம், வாழ்க விவசாயம்.